சமூக நலத்துறை ஏற்பாடு செய்த காந்தி மியூசியத்தில் ஏற்பாடு செய்த இந்த விழாவில் நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் புறநகர் மாவட்ட கலை செயலாளர் ராஜன் செல்லப்பா உள்பட கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவில் கலந்து கொண்டோம். இந்த அம்மாவுடைய அரசு மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அரசு இன்னைக்கு முதியோர்களுக்கு ஒரு காப்பாளர்களாக இன்னைக்கு இருந்து ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தந்தைக்கு என்ன உதவி செய்வார்களோ அதை இன்னைக்கு அரசு மூலமாக இன்னைக்கு அம்மாவுடைய வழியில் மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே மக்களிடத்தில் முதியோர்களிடத்தில் எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு தான் இன்னைக்கு வந்து முதியோர்களுக்கு உதவித்தொகை இந்த மாதாந்திர கட்டணம் 900 ரூபாய் இருந்தது 1200 ரூபாயாக உயர்த்தி கொடுத்தது. அதே மாதிரி முதியோர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார் என்ற சூழ்நிலை இருக்கக்கூடாது என்று 25 முதியவர்கள் 25 சிறார்கள் சிறுமிகளை ஒரே வளாகத்தில் அது அவர்கள் குடியிருக்கிற மாதிரி அவர்கள் எல்லோரும் அங்கே பாதுகாக்கின்ற வகையில் அந்த மூத்தவர்களுக்கு தங்களுடைய பேரம்பேத்திகளோடு இருக்கின்ற ஒரு உணர்வை உருவாக்க வேண்டும் என்று அம்மாவுடைய கனவு திட்டம் அதை தமிழக அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி இந்திய அளவில் முதியோர்களுடைய வாழ்கின்ற நாள் வந்து 8.6% இந்திய அளவில் இருக்குன்னா அவருடைய எண்ணிக்கை முதியோருடைய எண்ணிக்கை இருக்கிறது என்றால் தமிழகத்துடைய முதியோருடைய எண்ணிக்கை 10.4% இன்றைக்கு முதியோருடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. ஆக இதற்கெல்லாம் காரணம் அம்மாவுக்கு கொண்டு வந்த திட்டம் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை 500 ரூபாய் இருந்து 1000 ரூபாய் உயர்த்தி வழங்குவது, அதே மாதிரி இலவச அரிசி வழங்குவது போன்ற திட்டங்கள் மூலமாக அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக முதியோருடைய எண்ணிக்கை தமிழகத்திலே கூடி வந்திருக்கு. அதே மாதிரி அம்மாவை கொண்டு வந்த அம்மா காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு முதியோர்களுக்கு இலவசமாக மருத்துவ வசதி செய்வதனால் அவருடைய வாழ்நாள் எண்ணிக்கை கூடியிருக்கிறது என்பதை இது புள்ளி வரும் எடுத்து காட்டுகிறது என்பதை பெருமையோடு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். எனவே இன்றைக்கு அம்மாவுடைய வழியில் ஆட்சி நடத்தின மாண்பு எடப்பாடியாருடைய அரசு மிக சிறப்பான முறையில் முதியோரை பாதுகாக்கின்ற வகையில் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கு என்பதை எடுத்து அவங்க குழு சொல்லிட்டான வரவேற்கிறது நல்லதுதான். பொதுவாக நான் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிவிச்சுக்கிறேன், நான் அருமை தம்பி விஜயை பொறுத்தளவுக்கு நல்ல நடிகர், சிறப்பானவர், அமைதியானவர், நல்ல நடிகர், எதுலேயும் தனி முத்திரை பதிக்கணும்னு நினைப்பவர். அவர் இதே அம்மா கொண்டு வந்த இலவச திட்டங்களை வாழ்த்தி வரவேற்று அவரே பேசியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நடிகர் சங்க விழாவில் அம்மா கலந்து கொண்ட விழாவிலே கலந்து கொண்டு அம்மா அவர்களோட தனித்த அம்மாவோட அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி அம்மாவை பார்த்தவர். எனவே பார்க்கின்ற பொழுது வாழ்த்தி பேசுவது அம்மா இல்லை என்றவுடன் அந்த இலவச திட்டங்களை இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொண்ட திட்டங்கள் 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுகின்ற கட்சி இன்னைக்கு திரும்ப ஆளுகின்ற வாய்ப்பை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கின்றால் அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் தான். அந்த விலையில்லா மிக்சி கிரைண்டர் ஆகட்டும், அரிசி ஆகட்டும், இன்றைக்கி மடிக்கணினி வேணான்னு சொல்கிறாரா? ஏழை பாலைகள் இன்றைக்கு குப்பனும் சுப்பனும் பிள்ளைகள் மடிக்கணினியை இன்றைக்கு 25,000 ரூபா 30,000 ரூபா பெற மடிக்கணினியை இன்னைக்கு வாங்கி பெறுகிறார்கள். அவர் எதிர்க்கிறது அவர் இலவச திட்டன்றது கருணாநிதி காலத்தில் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த இந்த இலவச டிவி 2,300 ரூபா பெருமான டிவியை கொடுத்து விட்டு மக்களிடத்தில் மாதம் ஒன்றுக்கு 100 ரூபா குறைந்தபட்சம் கேபிள் டிவி மூலமாக 1,200 ரூபா கலெக்ஷன் பண்ணது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. 5 ஆண்டுகளில் 6,000 ரூபாய் ஒரு குடும்பத்தில் வசூல் பண்ணது அந்த திட்டம். அந்த திட்டத்தை இவர்கள் அமைத்திருந்திருந்தால் உண்மையாலே வரவேற்கக்கூடியது. ஆனால் அதை விட்டு மக்களுக்கு எந்த ஒரு பிரதிபலன் வராமல் செய்திருக்கிற திட்டங்களை கொச்சைப்படுத்தி காமிப்பது என்பது அது இயக்குனர் முருகதாசுக்கும் சரியல்ல, நம்முடைய விஜயும் அது போன்ற காட்சியில் நடித்தது உண்மையிலேயே அவர் ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அந்த குழுவானது அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டு அதை நீக்குவதாக சொல்வது இன்னைக்கு தமிழ் மக்களுடைய உணர்வுகளை இன்னைக்கு பிரதிபலித்தன் காரணமாக தமிழ் மக்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த திட்டங்கள் புரட்சித் தலைவமாக கொண்டு வந்த திட்டங்கள் எந்த ஒரு பிரதிபலன் பார்க்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வந்ததை போல திட்டம் அல்ல, செம்பை கொடுத்து அண்டா திடுற கேஸ் போன்ற அல்ல இது. எங்கள் ஊரில் நம்ம ஊரில் மதுரையில் பழமொழி உண்டு, செம்பை கொடுத்து அண்டா திடுறது அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்முடைய வரிப்பணத்திலே கொடுத்து டிவியை நம்ம வரிப்பணத்தில் கொடுத்துட்டு 6,000 கோடி ரூபா 6,000 ரூபா மாதம் ஒன்றுக்கு 1,200 ரூபா ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு 1,200 ரூபா ஒரு குடும்பத்தில்
அஞ்சு வருஷத்தில் 6,000 கோடி சுலையாக சம்பாதித்து திராவிட முன்னேற்ற கழக குடும்பங்கள் தான். எனவே அதை தாக்கி பேசியிருந்தால் மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இனி அம்மா எந்த ஒரு பிரதிபலனம் பெறாமல் இன்னைக்கு மடிக்கணி போன்ற விலையில்லா அரிசி போன்ற திட்டங்கள், விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி வழங்குகிற திட்டங்களை இந்த போன்ற காட்சி அமைப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. மக்கள் ஏற்றுக்கொண்ட திட்டத்தை இன்னைக்கு அவர்கள் இன்றைக்கு கொச்சைப்படுத்தியதை அது திரும்ப பெற்றது உண்மையிலே வரவேற்கக்கூடியது. நிச்சயமாக அதை மாதிரியெல்லாம் கிடையாது. அரசு எந்த விதமான நடவடிக்கையும் நீங்க வந்து உங்களுக்கு தெரியும், அரசு எல்லா திரையரங்குக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். இது போன்ற சூழ்நிலை சிவாஜி திரைப்படம் உங்களுக்கு சினிமா, சிவாஜி திரைப்படம், அந்த திரைப்படத்தை ஒரு தொலைக்காட்சிக்கு அன்னைக்கு ஆளுங்கட்சி சார்ந்த தொலைக்காட்சிக்கு கொடுக்கவில்லை என்பதற்காக உடனடியாக படம் வர்றதுக்கு முதலேயே சிடியை வெளியிட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதுபோன்ற ஆட்சி அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க.